ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்க வச்சு ஒரு செம்மையான சைடிஷ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி சைடிஷை ரசம், வெறும் பருப்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பாட்டோட சைடில் வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் காய்கறியே சாப்பிடாத நம்ம வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அதை வேணான்னு வெறுக்காமல் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுவைமிக்க இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவலை நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சிடலாங்க. அந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கும் பாதி வெந்தயம், காரத்துக்காக கூடவே 4 வரமிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை இருக்கையிலேயே மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு மெல்ல மெல்ல வறுக்க ஆரம்பிக்கலாங்க. பாருங்கள், மீடியமான ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் இதே போல் வறுத்து விட்டால் போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு பொன் நிறமாக வறுபட்டு வந்தால் போதுங்க. அதை அப்படியே எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு பாருங்கள், இதே போல் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா அரைச்சி இதே போல் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. நாம் அரைச்சி எடுத்த பொடி பாருங்கள் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு அரைகுறையாக இருக்கணுங்க. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் வேறொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது நம்ம ஆல்ரெடி தோலை நீக்கி கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு 100 கிராம் அளவு உருளைக்கிழங்க இந்த எண்ணெயோடு சேர்த்து மெல்ல மெல்ல வறுக்கலாங்க. அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் சேர்த்த உருளைக்கிழங்கு பாருங்கள் இதே போல் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வறுக்கணுங்க. பாருங்கள், நாம் சேர்த்த உருளைக்கிழங்கு இதே போல் இந்த அளவுக்கு வறுபட்டு வந்த பிறகு இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. ஓகே, இதுவும் அப்படியே இருக்கட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம வேறொரு கொஞ்சம் பெரிய பேனில் அந்த உருளைக்கிழங்கு வறுத்த மிச்ச எண்ணெயும் இதில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு அது நல்லா சூடாகி வரும்போது பாருங்கள் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ அளவுள்ள கத்திரிக்காயை இதோடு சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஃபைனலாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து மெல்ல மெல்ல கலந்து விட்டு ஃப்ரை பண்ணலாங்க. அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டினியூவாக இதே போல் தொடர்ந்து நாம் மெல்ல மெல்ல ஃப்ரை பண்ணலாங்க. பாருங்கள், நாம் சேர்த்த கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வதங்கி கிட்டத்தட்ட ஒரு பாதி வேக்காடு வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் நாம் ஆல்ரெடி நாம் தட்டி எடுத்து வச்சுருக்க 2-3 பல் பூண்டை இதோடு சேர்த்துட்டு கூடவே நாம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ண வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் இதோடு சேர்த்துட்டு மேலும் காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து அடுப்பை இப்போ இருக்கிறதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெல்ல மெல்ல கலந்து விட்டு ஃப்ரை பண்ணலாங்க. ஒரு முறை இதே போல் கலந்து விட்ட பிறகு அடுப்பை இருக்கையிலே கண்டினியூவாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. லோ ஃப்ளேம்லேயே கண்டினியூவாக 1-5 நிமிஷமாவது அப்படியே இருக்கணுங்க. இதை நம்ம மூடி வச்சு 1-5 நிமிஷத்துக்கு மேலே வச்சுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு முறை இதே போல் கலந்து விட்ட பிறகு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு பெருங்காய பொடி இதோடு சேர்த்து மறுபடியும் ஒரு முறை கலந்து விடலாங்க. ஃபைனலாக நல்லா பொருசு பொருசாக கட் பண்ணி வச்சுருக்க 1 கையளவு மல்லித்தலையை தூவி ஒரு முறை கலந்து விட்டு இறங்கிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதிர்பார்த்த ஒரு சூப்பரான சுவையான ஒரு அருமையான சைடிஷை நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப பக்காவாக தயார் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.